ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மும்பை பியர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ரிவ்யூவை மின்னல் வேகத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த போட்டி மிகவும் குவாலிட்டியாக இருந்துச்சு என்றுதான் சொல்லணும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டெல்லி மைதானம் அப்படியே டெஸ்ட் பிச் போல செட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்ல வின் பண்ணணும்னா கண்டிப்பா வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அதை புரிஞ்சு அழகா தெரிஞ்சு நம்ம ஹிட்மேன் நம்ம தல தோனியை போல் கேப்டன்சி பண்ணினார். அதனால் மட்டுமே டெல்லி பிச்சில் மும்பை இந்தியன்ஸ் செம்ம மாசா வின் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல அப்படி என்னென்ன நடந்துச்சு என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். மும்பை கேப்டன் ஹிட்மேன் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாமல் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதற்கு மெயின் ரீசன், செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கண்டிப்பா டப்பா டான்ஸ் ஆடிடும் என்பதை புரிந்து பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங்கோடு நம்ம ஹிட்மேன் இந்த முடிவை எடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிட்சில் பிளே பண்ண கொஞ்சம் டஃபாய் கொண்டே இருக்கும். இதை புரிந்து நம்ம ஹிட்மேன் ஒரு சூப்பரான முடிவு எடுத்தார். அது மட்டுமல்ல, டீம் லெவனில் இசான் கிசானை கிட் அவுட் பண்ணிட்டு டீம் லெவனில் டெல்லி சூரியகுமார் யாதவ், குருணால் பாண்டியா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணினாலும் அடிக்கிறாங்களே தவிர ரன் ஏறவே இல்லை. அந்த அளவுக்கு பிட்ச் ரொம்பவும் டஃபா இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் கட்டிங் அவுட் ஆனவுடன் நம்ம ஹர்திக் பாண்டியா கில்லர் போல் களமிறங்கினார். சும்மா டபுள் சென்னிலியன் போல் ட்ரிபிள் சிக்ஸரை சும்மா அடியோடியோன் அடிச்சு டெல்லி பவுலர்களை பிரிச்சு கம்ப்ளீட்டா படுக்க வச்சு நாக் அவுட் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியாவின் இந்த மிரட்டலான அதிரடி ஒரு கட்டத்தில் 130 ரன்னே அடிப்பாங்களான்னு ரொம்பவும் டவுட்டா இருந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவரில் 168 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. இந்த பிச்சில் 170 ரன் எல்லாம் சேசிங் பண்றது ரொம்பவும் கஷ்டம். இதை புரிந்து டெல்லி அணி சிக்கர் தவான் உங்க ஆப்ஷனை சக்கு சிக்கு சக்கு சிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.